கோடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை மற்றும் கொள்ளை தொடர்பான வழக்கு விசாரணை மார்ச் 8 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சம்பவம் நிகழ்ந்த பங்களாவை நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்ய நீதிபதி அனுமதி வழங்கியிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் 2017 ஏப்ரல் மாதம் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். அங்கிருந்த முக்கிய ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டனர். உதகை முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. சிபிசிஐடி தரப்பில் வழக்கறிஞர் ஷாஜகான், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் உள்ளிட்டோர் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சயான், வாளையாறு மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர். சம்பவம் நடந்த இடத்தை நீதிபதி பார்வையிட வேண்டும் என எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் விஜயன் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு ஆட்சேபனை இல்லை என அரசு தரப்பில் இன்று பதிலளிக்கப்பட்டது. இதனையடுத்து நிபுணர் குழுவை அமைத்து கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்யலாம். ஆனால் தடயங்கள் எதையும் கலைக்கக்கூடாது. ஆய்வு தொடர்பான வீடியோ பதிவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.